Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாயு தொல்லையிலிருந்து விடுபட இந்த வழியை பின்பற்றுங்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாயு தொல்லை சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கி விடும். வெளியேறும் வாயுவில் நாற்றம் இல்லாதவரை நமது உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாற்றம் இருந்தால் அதனை சரி செய்ய வேண்டியது அவசியம். பலரும் பயப்படும் ஒரு பிரச்சனை சாதாரண வாயு தொல்லைதான் என கோலி சோடா கூட்டு பெருங்காயம் என சாப்பிட்டு தடாலடியாக வலியின் தீவிரம் கூடி மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தின் வாசலுக்கு செல்வோரும் உண்டு. ஜீரகம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து காலை, மதியம், இரவு என மூன்று வேளையும் சர்க்கரையோடு சேர்த்து உண்டு வந்தால் வாயு தொல்லை நீங்கும். காலை வேளை உணவை பெரும்பாலானோர் தவிர்ப்பதோ அல்லது அக்கறையின்றி அவசர உணவாகவோ எடுப்பதோ பெருகி வருகிறது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு காலையில் உடல் பித்தத்தை குறைக்கும்படியான குளிர்ச்சியான உணவு அவசியம். அதிக காரத்தை தவிர்த்து விடுங்கள். மிளகாய் வாற்றல் பயன்படுத்த வேண்டிய இடங்களில் மிளகு பயன்படுத்தி பழகுங்கள். எண்ணெயில் பொரித்த உணவை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது. சரியான வேளையில் உணவை எடுக்க தவறாதீர்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், பெருஞ்சீரகம், ஏலம், பெருங்காயம், கருவேப்பிலை சம பங்கு, இந்துப்பு பாதி பங்கு எடுத்து லேசாக வறுத்து பொடியாக்கி சூடான உணவில் முதலில் பருப்பு பொடி போல போட்டு சாப்பிட்டால் அஜீரணம் வராது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.